Hello everyone, welcome to SK Aqua. நான் உங்க சசி பேசுறேன். गाइस நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்து நம்ம Blue Stripe Doctor Wrasse அத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது பொதுவா வந்து Doctor Wrasse அப்படினு சொல்வாங்க. சோ இந்த விஷ் பாத்தீங்கன்னா வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து ஈஸியா அவேilable இருக்கும். And then இதோட இதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்கு. இதுக்கு வந்து Cleaner Wrasse அப்படினு சொல்லிட்டு இன்னொரு பேர் கூட ஒன்னு இருக்கு. அப்புறமேட்கா இதுக்கு ஏன் டாக்டர் ராஸ் அப்படின் பேர் வந்துச்சு அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமேட்கா இந்த பார்த்துட்டு இருக்க மரைன் டேங்க் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ என் டேங்கில் வந்து நான் வந்து டாக்டர் ராஸ் வந்து ஃபஸ்ட் நான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ இது இறந்துருச்சு. ஸோ 2 நாள் ஆச்சு இது இறந்து. ஸோ இது ஏன் இறந்துருச்சு, இது ஏன் இந்த நானோ டேங்கில் வந்து ஏன் செட் ஆகலை அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஈஸியாகவே அவைலபிள் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடச்சிரும். ஸோ இது பார்க்குறது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ கலர் அந்த கலர் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இது ஸ்விம் பண்ணுற ஸ்டைலு வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வித்தியாசமாகவே தான் ஸ்விம் பண்ணுது. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. உங்கள் அக்வாரியமில் வந்து லைட் போட்டிங்க அப்படின்னா வந்து இது வந்து வெளியில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒன்று மண்ணை கீழே போயிடும், அப்படி இல்லைன்னா வந்து ராக்குக்கு பின்னாடி எங்கே போய் ஒழிஞ்சிக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து புது மீன் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நீங்கள் விட்ட உடனே வந்து ஸ்விம் பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு 2 to 3 days ஆகும் நல்லா ஸ்விம் பண்ணுறதுக்கு, வெளியில் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து உங்கள் கோரல் அப்படி இல்லைன்னா வந்து சாண்ட் அது கீழே தான் வந்து ஹைட் ஆகிருக்கும். ஸோ வெளில வரவே வராது. இந்த டாக்டர் ராஸ் ஃபிஷ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹார்டியான ஒரு ஃபிஷ் தான். உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 26 to 27 அந்த ரேஞ்சில் இருக்கும்போதே வந்து இது சர்வே ஆகும். ஸோ சால்ட் டென்சிட்டி பார்த்திங்கன்னா வந்து 1.022லேருந்து 1.026 வரைக்கும் இருக்கலாம். எந்த இஷ்யூமே இல்லை, இது வந்து டாலரேட் பண்ணிக்கும். அண்ட் இது வந்து ஒரு 3 to 3.5 inch வரைக்கும் வளரும். ஸோ அது வரைக்கும் தான் வளரும், அதுக்கு மேலே வளராது இந்த ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ் இதுக்கு வந்து ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன மரைன் ஃபுட்டு போட்டாலுமே இந்த ஃபீட் எடுக்கவே எடுக்காது. எந்த ஃபுட்டுமே வந்து ஃபீட் எடுக்கவே எடுக்காது. இதோட கேரக்டரே வந்து அப்படி தான். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இது பக்கமே வரவே வராது, ஃபீடே எடுக்கவே எடுக்காது. நீங்கள் என்ன மாதிரி ஃபீட் பண்ணாலும் எடுக்கவே எடுக்காது ஃபீடிங்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால வந்து இந்த ஃபிஷ் வந்து என்ன ஃபுட்டு சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மற்ற ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏதாவது டிசீஸ் தான் அட்டாக் ஆகுது. அதாவது இப்போ ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து பேரசைட் டிசீஸ் இருக்குது அப்படின்னா வந்து அந்த டிசீஸ் தான் போயிட்டு இது வந்து சாப்பிடும். ஏன்னா சின்ன சின்ன பாக்டீரியாஸ்லாம் இருக்கும் இல்லையா மற்ற ஃபிஷ்ஷோட உடம்புல பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி பாக்டீரியாஸ் தான் வந்து இது சாப்பிடும். முக்கியமாக வந்து பேரசைட் டிசீஸ் எதாவது அட்டாக் ஆக போகுது ஒரு மீனுக்கு அப்படின்னா வந்து ஸோ இந்த டாக்டர் ராஸ் பார்த்திங்கன்னா பக்கத்தில் போயிட்டு ஹெல்ப் பண்ணணும் மற்ற மீனுக்கு. ஸோ மற்ற மீனும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா வந்து மற்ற மீனை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு இருக்கும் இந்த டாக்டர் ராஸ் ஃபிஷ். பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பேரசைட் டிசீஸ் மட்டும் அந்த பாக்டீரியா மட்டும் சாப்பிட்றது இல்லாமல், அதாவது இந்த ஸ்கின்ல வந்து செத்து போன டிஷ்யூஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த டிஷ்யூஸும் வந்து இது மாதிரி சாப்பிடும். ஸோ அதனால் வந்து ஸோ அதுதான் வந்து இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபுட்டு இந்த டாக்டர் ராஸ்க்கு பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி டிஷ்யூஸ் வந்து ஃபின்ஸில் இருக்கும், ஸோ கில்ஸில் இருக்கும், சைடு கில்ஸில் இருக்கும், அண்ட் தென் சம்டைம்ஸ் மவுத்தில் கூட இருக்கும் ஒரு ஃபிஷ்ஷை பொறுத்த மாதிரி. ஸோ அதனால் வந்து ஸோ அதுதான் வந்து அந்த பாக்டீரியா குட்டி குட்டி பாக்டீரியா அந்த மாதிரி டிஷ்யூஸு. ஸோ அதுதான் வந்து இதுக்கு வந்து ஃபுட்டு. சரிங்களா, இது பார்த்திங்கன்னா வந்து ஆல்கே கூட சாப்பிடாது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு நானோ டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து குறிப்பாக வந்து ஃபுட் எடுக்கவே எடுக்காது. ஆல்கே கூட நான் பார்த்த வரைக்கும் ஆல்கே கூட சாப்பிடல, ஆனால் பாக்டீரியா மட்டும்தான் சாப்பிடும் இந்த ஃபிஷ்ஷை இந்த டாக்டர் ராஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு வந்து டாக்டர் ராஸ் அப்படின்ற மாதிரி பேர் வந்துச்சு. தென் இப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு அக்வாரியம் போய்ட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த டாக்டர் ராஸ் ஃபிஷ் இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஃபிஷ் உங்கள் மரைன் அக்வாரியமில் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் ஒரு 10 to 15 ஃபிஷஸ் இருக்கணும். 15 ஃபிஷஸ் இருந்தால் வந்து நீங்கள் இந்த ஒரு மீன் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து என் டேங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நானோ தான். ஸோ அதனால் வந்து இருந்ததே மொத்தம் 4 மீன் தான். ஸோ 4 மீன்கிட்டே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபுட்டும் எடுக்கலை. ஸோ அதனால் வந்து ஒரு 1.5 மாதத்துலேயே வந்து ரொம்ப அப்படியே நான் வாங்கிட்டு வந்து போட்டது ரொம்ப அப்படியே ஒலி ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இறந்துச்சு. ஸோ நானும் என்னெல்லாம் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒன்றும் இது பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய டேங்காக இருக்கணும். அண்ட் தென் ஒரு மினிமம் ஒரு 10 to 15 ஃபிஷ்ஷஸாவது நீங்கள் வந்து மரைனில் வந்து விட்டுருக்கணும். விட்டுட்டு நீங்கள் இந்த டாக்டர் ராஸை வந்து விட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே பெட்ரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா வந்து எந்த டிசீஸ் எதாக இருந்தாலும் வந்து இது சாப்பிட்ரும். ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு எதாவது பேரசைட் டிசீஸ் எதாவது அட்டாக் ஆகும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இன்கேஸ் ஒரு மீன் போய்ட்டு இன்னொரு மீன் கடிச்சிட்டா கூட ஸோ இதுவும் போய்ட்டு ஹெல்ப் பண்ணும், போய் சப்போர்ட் பண்ணும். அந்த சுற்றி இருக்கிற அந்த சின்ன சின்ன டிஷ்யூஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் சாப்பிட்ரும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து எதாவது கடிச்சு எதாவது டேமேஜ் இருக்குது, ஸோ எதாவது அடிபட்டிருக்கு அப்படின்னாலும் சீக்கிரமாக வந்து சரியாயிடும். சரிங்களா, ஸோ So friends, in the video patti, in the meena patti edha doubts irundhuchuna comment section la comment pannunga. Then in the personal follow pannunu nenchina Instagram and Facebook rendathiliyume irukka naan. So na description la link irukku, so venrunga paathu follow pannunga. So thank you for watching guys.